எப்ப தெரியுமா உங்களுக்கு மிக சிறந்த சிந்தனை வரும்? கையை தூக்குனீங்கன்னா தான் வரும். நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து எல்லாம் பொறாமப்படுவேன், இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, சோத்துக்கு வழி இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஆனந்தமாகவே இருக்கிறானே, எப்படி பொறாமப்படுவாங்க இவங்களை பார்த்து. ஏன் ஏங்க இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்குறான், உலகத்தை அவன் படைச்சிருக்கிறான், அவன் கொடுக்கறக்கு தயார் நிலையில் இருக்கான். உன்னை நீ அழித்து விடு, என்னை நான் கொடுத்து விடுகிறேன், அவ்வளோதான் தத்துவம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. ரமணகிரி சுவாமிகள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்ற ஒண்ணு எப்ப இல்லாம போக ஆரம்பிக்குதோ அப்பதான் அவன் செயல்பட ஆரம்பிப்பான். யார் ஆனந்தமா இருப்பான், யாரு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வான், எவன் கொடுக்கும் தன்மையிலேயே வாழ்கின்றானோ அஷ்ட லட்சுமிகளும் அவனுக்குள்ள வாசம் செய்யும். குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், மனசுல வந்து நிம்மதியே இல்ல, ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களா நினைக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்ப தெரியுமா உங்களுக்கு மிக சிறந்த சிந்தனை வரும்? கையை தூக்குனீங்கன்னா தான் வரும். எப்ப தெரியுமா உங்களுக்கு மிக சிறந்த ஐடியாலாம் வரும்? சரண்டர் பண்ணீங்கன்னா தான் வரும். நான் சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன சித்தர்கள் சொல்றதையும் சில நேரத்தை சயின்டிஃபிக்காகவும் சொல்ல வேண்டியதா இருக்கு. சம்டைம்ஸ் ஐ ஸ்டக் அப் வித் சம் பிளேசஸ் ஐ டோன்ட் கெட் எனி ஃபார்முலா ஆர் எனி ஆன்சர்ஸ் ஸோ ஐ கெட் சோ ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் கோ டு ஸ்லீப் வென் ஐ வேக் அப் த ஆன்சர் ஸ்விம்ஸ் டு மீங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. சில நேரத்தில் எனக்கு உயர்ந்த கட்ட ஐடியா வராது, ஃபார்முலா வேலை செய்யாது, பதில் கிடைக்காது, ஸ்ட்ரெஸ் ஆகி நான் என்ன பண்றேன்னா போய் படுத்து தூங்கிடுவேன். எப்ப நான் தூங்கி எந்திரிக்கிறேனோ நான் எந்த கேள்விக்கு பதில் தேடிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா த ஆன்சர் ஸ்விம்ஸ் டு மீங்கிறார். அப்படின்னா என்ன? நீந்தி தானா வந்துருதான் என்கிட்ட. என்ன புரியுது இதுல? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நல்லா தூங்கி தூங்கி தான் எல்லா ஆன்சரையும் இப்ப ரெடி பண்ணியிருக்கிறாருன்னு புரியுது, கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம் அதை? சும்மா இருங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் கிடைக்கும் தான், மேட்ரு கண்டென்ட் இவ்வளோதான். இவ்வளோ நாள் எல்லாம் பண்ணிட்டீங்க, சஃபர் ஆனீங்க, இப்போ ஒன்றும் பண்ணாமல் இருங்க, அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் உள்ள. நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து எல்லாம் பொறாமப்படுவான், இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கா, சோத்துக்கு வழி இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஆனந்தமாகவே இருக்கிறானே, எப்படி பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து? ஏன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாறிடுவீங்க, நினச்சி பார்க்க முடியாத ஆற்றல் நிலைக்கு போயிடுவீங்க. டிடிஹெச் டிஷ் எது வேணாலும் வச்சு, இங்கே எது இருக்குன்னு எனக்கு தெரியல, சிங்கப்பூரில் இருக்கா இல்லையா டிடிஹெச் டிஷ்லாம் இருக்கா இல்லையா இங்கே? சரி ஓகே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே விஷுவல் தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், அந்த டிஷ்ஷை நான் என்ன பண்ணணும், வெரி குட், நல்ல வேர்ட் அது ஆக்சுவலி, ரிசீவ் பண்ணணும். எதை ரிசீவ் பண்ணுது? அந்த டிஷ்ஷு சிக்னலை ரிசீவ் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி வைக்கணும். எஸ் ஆர்னோ?
இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும், இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல, ஓகே அப்படின்னா அந்த 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 பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி டைட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி அதுதான் பொசிஷன் வச்சிடணும். அப்படியே இப்போ என்ன பண்ணுவோம், விஷுவல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த உடம்பு தான் டிவின்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனம் என்பது தான் டிஷ்ஷு. உங்களுக்கு மனம்னா என்னன்னு தெரியல, டிஷ்ஷுனா என்னன்னு தெரியல, சிக்னல்னா என்னன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. எப்படி விஷுவல் வரும், தேவைப்படுற விஷுவல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, கொஞ்சம் ஏத்துக்கிட்டு, கொஞ்சம் நம்பி அதை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச அவ்வளவுதான், சிக்னல் மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் இது பண்ண முடியாதா உங்களால? பண்ண முடியுமா? முடியாதாங்க. ஏங்க, இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்குறான், உலகத்தை அவன் படைச்சிருக்கிறான், அவன் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கான். உன்னை நீ அழித்து விடு, என்னை நான் கொடுத்து விடுகிறேன், அவ்வளோதான் தத்துவம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. ரமணகிரி சுவாமிகள் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அப்படின்னு செயல்படும் போது அவன் உதவிக்கு வரமாட்டான். அதான், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்ப செயல்பட ஆரம்பிச்சிட்டானோ அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க இது நான்ன்ற ஒண்ணு இல்லாம போச்சுன்னு அர்த்தம். நான்ன்ற ஒண்ணு எப்ப இல்லாம போக ஆரம்பிக்குதோ அப்பதான் அவன் செயல்பட ஆரம்பிப்பான். தி கேம் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட் டிஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். அப்படின்னா கத்தி கடப்பாறை கோடாரி வச்சுட்டு டிஸ்ட்ராய் பண்றது இல்லை, நான் அதாவது இந்த ஐ அப்படின்ன கூடிய அந்த தன்மையை டிஸ்ட்ராய் பண்ணணும். இருக்கிற இடம் தெரியாம சுக்கு சுக்கா அடிச்சு நொறுக்கணும், அதை காலி பண்ணணும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. ஐ கேன் சே யூ வெரி ஃப்ராங்க்லி நவ் ரிகார்டிங் த சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல மிகுந்த செல்வ வளம் இருக்கிறது, ஐ லவ் சிங்கப்பூர் கண்ட்ரி. ஆனால் மன நிம்மதி எத்தனை சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எனக்கு. மற்ற கண்ட்ரிலாம் விட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சிங்கப்பூர்ல ஜாஸ்தி. ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஒய்? பல பெண்களுக்கு குழந்தை பிறப்பது கிடையாது. எஸ் ஆர் நோ? பல ஆண்கள் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சிருச்சு. எஸ் ஆர் நோ? ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்டோட தான் பேசிட்டு இருக்கேன் நான். இல்லைன்னீங்கன்னா அப்புறம் நான் காட்டுவேன், அப்புறம் கூகுள் எடுத்து. எப்படி வசதி உங்களுக்கு? என்ன காரணம்னா, அழுத்தம் அதிகமாகி 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 கால்குலேஷன் மைண்ட் ஆகிட்டீங்க. லெஃப்ட் பிரெயின் ஓரியன்டட் பீப்புளாக நிறைய மாறிட்டு வராங்க. When you are being so calculative, you will lose your life. When you are being so generous, when you are in the state of giving something to others, your right brain will get activated. Whenever your right brain will get activated, உணர்வு நிலையில் இருப்பீங்க. உணர்வு நிலையில் இருக்கும்போது நிம்மதி, பேரானந்தம், கிரியேட்டிவிட்டி எல்லாம் ஃப்ளோ ஆகும். லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவ்ல இருந்ததுன்னா பொருள் அதிகமாக சேரும், அறிவு அதிகமாக இருக்கும், கால்குலேஷன் அதிகமாக இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் நிம்மதி இருக்காது. புரியுதா புரியலையா நான் சொல்றது? இப்போ வரேன் பாயிண்ட். சிங்கப்பூர்லேயே இத்தனை பேர்த்து குழந்தை பிறக்கிறது இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி 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 கால்குலேஷன் அதிகமாகி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மன அழுத்தம் உங்களது உயிர் சக்தியை மொத்தமாக கொன்று விட்டது. அதனால தான் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும். ஸ்பெர்ம் கவுண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் கம்மியாகும் போது குழந்தை பெற்றுக்கிற தன்மையை இழந்துடுறீங்க. ரொம்ப கால்குலேட்டிவாலாம் இருக்காதிங்க. நீங்கள் கரெக்டான பர்சனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, நல்ல பர்சனாக இருங்க போதும். கரெக்டுன்ற ஒரு வார்த்தையே இங்கே தப்பு. எது கரெக்டு? எதுங்க கரெக்டு? இந்த உலகத்தில் கரெக்டுன்னு ஏதாவது இருக்கா? கரெக்டுனா எதை கரெக்டும்பீங்க? எதை வச்சு இதை கரெக்டுன்னு சூஸ் பண்ணுறீங்க? எதை வச்சு கரெக்டுன்னு பேசுகிறீங்க? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு எவனா பேசுனது, தப்பு நல்லது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் கம்பேர் பண்ணி இது நல்லதுன்ற முடிவுக்கு வரீங்க, அவ்வளோதானே?
இங்க எது தெரியுமா அதெல்லாம் நல்லது இல்லை, அதெல்லாம் கெட்டது இல்லை. எது தெரியுமா நல்லது? கொடுத்தல் நல்லது. எது கெட்டது? தடுத்தல் கெட்டது. அவ்வளவுதான் தத்துவம். எது நல்லது சொல்லுங்க? கொடுத்தல் நல்லது. எது கெட்டது? தடுத்தல் கெட்டது. யார் ஆனந்தமா இருப்பான், யார் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வான், எவன் கொடுக்கும் தன்மையிலேயே வாழ்கின்றானோ அஷ்ட லட்சுமிகளும் அவனுக்குள்ள வாசம் செய்யும். அஷ்ட லட்சுமிகள்னா என்ன? சந்தான லட்சுமி, தைரிய லட்சுமி, வீரலட்சுமி, பாக்கிய லட்சுமி, தனலட்சுமி. எத்தனை லட்சுமி? எத்தனையோ லட்சுமி. ஆக மொத்தம் அத்தனை லட்சுமி எங்கிருந்து வேலை செய்யும்? உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்யும். எந்த கோயிலுக்கு அவன் போக தேவையில்லை, எந்த சாமியும் கும்பிட தேவையில்லை. இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு உண்மையாவே நினைச்சிட்டீங்கன்னா போதும், மொத்த தேவர்களும் உங்களுக்கு மேல இருந்து அருள் செய்வாங்க. ஏன் தெரியுமா? எங்க நீங்க இறைவனுங்க, இறைவன் எப்படி இருக்கணும்? இறைவன் இறைவனா இருக்கணும். இறைவன் இறைவனா இருக்கிறத விட்டுட்டு சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆத்திரம் வருமா வராதா சுத்தி இருக்கிறவங்களுக்கு? எசாரணும். அப்ப இறைவன் எப்ப இறைவனா இருப்பான்? எப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அவன் தானே இறைவன். எசாரணும். எப்ப நீங்க அந்த தன்மையில இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு அத்தனையும் சப்போர்ட் பண்ணும் மொத்த பிரபஞ்சம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், ரெசோனன்ஸ் அப்படிமாங்க. ரெசோனன்ஸ் என்ன தெரியுமா தமிழ்ல? ரெசோனன்ஸ் என்ன? ரெசோனன்ஸ் என்ன தெரியுமா? ஒத்திசைவுன்னு அர்த்தம். ஒத்திசைவுன்னா என்னன்னு தெரியுமா? சிங்க்ரனைசிங் யுவர் செல்ஃப் வித் த யூனிவர்ஸ், விச் மீன்ஸ் அதே டிஷ் மேட்டர் தான். நான் தான் பண்றீங்கன்னா இந்த வைபிள் இருக்க மாட்டீங்க, ரெசோனன்ஸ் இருக்காது. எங்க ஆறு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆறு எந்த பக்கம் போகுது? கிழக்குல இருந்து மேற்குல போயிட்டு இருக்கு. நார்த் கிழக்குல இருந்து மேற்குனா தெரியுமா? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கு ஆறு. நீங்க மொத்த பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு நீச்சல் தெரியும் சொல்லி மேற்குல இருந்து கிழக்குல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணுவீங்க? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஆறு எந்த போக்குல போகுதோ அந்த போக்குலயே நீச்சல் அடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியும் சேவ் ஆகும், தொல்லையும் இருக்காது, செத்தும் போக மாட்டீங்க, போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிருவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.